ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் மிஸ்டர் ஸ்டுடியோஸ். இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பண்ண போகிற படம் வந்துட்டு ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஜஸ்டிஸ் லீக் ஸ்னைடர் கட் தான். ஸோ முன்னாடி ஃப்ரெண்டில் முன்னாடி வந்த ஜஸ்டிஸ் லீக்கும் ஸ்னைடர் கட்க்கும் என்ன ஒரு வித்தியாசம்னா, அதை நீங்கள் படம் பார்த்தா மட்டும்தான் உங்களால் அதை வந்துட்டு ஃபீல் பண்ண முடியும். ஏன்னா வந்துட்டு ஒரு டேரக்டரோட க்ரியேட்டிவிட்டியை வந்துட்டு ஸ்டாப் பண்ணால் எந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு விளைவுகள் அவங்க பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜஸ்டிஸ் ஒன் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. அவ்வளோ விஷயங்கள் வந்துட்டு இவர் இந்த படத்தில் சொல்ல ட்ரை பண்ணியிருக்காரு. மேன்ஹாட்டன் கேமியோலாம் கொடுத்துருக்காருங்க. எங்க இதுக்கு மேலெலாம் என்னங்க வேறு இந்த படத்தில் இருந்து? சூப்பர் மேன் வந்து பிளாக் சூட் போடுறது, மேன்ஹாட்டனோட கேமியோ சீனு, எல்லாமே எல்லாமே வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது மூவியில். வந்துட்டு 4 hours மூவி, 4 hours வந்துட்டு 2 hours மூவி கிட்டத்தட்ட நம்ம பார்த்த மூவியை தான் திருப்பி பார்க்குறோம். பட் முன்னாடியே இந்த படத்தை நம்ம பார்த்துட்டோம் அப்படிங்கிற ஃபீல் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு தடவை கூட வரல. ஃப்ரெஷ்ஷாக பார்க்குற மாதிரியே இருக்குது எல்லா சீனும். ஏன்னா வந்துட்டு அந்த டோன், அந்த டார்க்னஸ், டிசினாலே அந்த டார்க்னஸ், அந்த டார்க்னஸ் வந்துட்டு நம்மளை அப்படியே சூழ்ந்து இருக்குது அந்த படத்தை. அப்படியே பார்த்துட்டே இருக்கும் அந்த படத்தை. 4 hours எப்படி போச்சுன்னே தெரியல. என்னை கேட்டால் நான் மைனஸாக சொல்ல வேண்டிய ஒரே ஒரு விஷயம் இந்த படத்தில் என்னென்னா, சூப்பர்மேன் கம்பேக், சூப்பர்மேன் உயிரோட கொரு கொண்டு வருவாங்க இல்லையா, ஸோ அந்த ஒரு சீன் வந்துட்டு கொஞ்சம் வேறு மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணி இருந்திருக்கலாமோ அப்படின்னு தோணுது. பட் அதே மாதிரி தான் இருந்துச்சு, ஆல்மோஸ்ட் சிமிலர் தான் அந்த சீனும். அந்த சீன்லேயே கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது, பேட்மேன் போர்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. பட் இந்த அந்த போர்ஷனை விட இந்த போர்ஷன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதை இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்துருக்கலாம் எனக்கு கிட்டே, அவ்வளோதான். வேறு எதுவுமே வேறு மைனஸே கிடையாது இந்த படத்தில், எல்லாமே ப்ளஸ் தான். அவ்வளோ விஷயங்கள், அவ்வளோ விஷயங்கள். இந்த படத்தை வந்துட்டு ஷார்ட்டாக எடிட் பண்ணி ஒரு 2 hours மூவியை ரிலீஸ் பண்ணாங்கன்னு வைங்கள, படத்தை பிச்சுக்கிட்டு ஓடும். சத்தியமாக சொல்கிறேன், அவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஜஸ்டிஸ் லீக்கில் வந்துட்டு நம்ம ஃப்ளாஷாக இருக்கட்டும், நம்ம சைபார்காக இருக்கட்டும், இவங்க ரெண்டு பேர் பற்றியுமே ஒன்றுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. திடீர்னு வந்து குதிச்சிருப்பாங்க கதைக்குள்ளே ரெண்டு பேருமே. பட் இந்த படத்தில் அவங்க பேக் ஸ்டோரி எல்லாமே பக்காவாக சொல்லியிருக்காங்க. பார்ட் 4 நினைக்கிறேன், பார்ட் 4 வந்துட்டு அவங்க ரெண்டு பேர் மட்டுமே தான் வராங்க ஸ்க்ரீன் பிளேயில். ஸோ கிட்டத்தட்ட சைபாக் அண்ட் ஃப்ளாஷ்க்கு மட்டுமே ஸ்க்ரீன் பிளே ரொம்ப நிறையா போயிட்டுருக்கு. அண்ட் ரொம்ப கம்மியான ஸ்க்ரீன் பிளே பார்த்தோன்னா, ரொம்ப கம்மியான இம்பார்ட்டன்ஸ் பார்த்தோன்னா சூப்பர்மேனுக்கு தான். அவர் படத்தோட ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டில் வராரு அண்ட் அதோட எண்டில் தான் வராரு. ஸோ அவ்வளோ வந்துட்டு ஸ்க்ரீன் டைம் கம்மியாக இருக்குது. பட் அது வந்துட்டு நம்மளுக்கு ஓ சூப்பர்மேனை கொஞ்சம் டவுன் பண்ணுற மாதிரி படம் போதோ அப்படிங்கிற மாதிரி ஃபீல்லாம் கொஞ்சம் கூட வரல. ஏன்னா அவர் வர சீன் எல்லாமே வேறு மாதிரி இருக்குது, அவரோட என்ட்ரியே வேற லெவல் இருக்குது. இங்கே ஒன்றுமே வேணாம், நம்ம ஃபஸ்ட் பார்ட் இருக்கு இல்லையா, முன்னாடி ரிலீஸ் ஆன ஜஸ்டிஸ் லீக், அதுக்கும் அதோட சூப்பர்மேன் என்ட்ரி, கிளைமேக்ஸ் என்ட்ரி இருக்கும்ல, அதோட என்ட்ரியும் இதோட என்ட்ரியும் பாருங்களேன் எது நல்லாயிருக்குன்னு. எந்த அளவுக்கு படம் வந்துட்டு எஃபெக்டிவாக கொடுக்க முடியும் அப்படிங்கிறத நீங்களே புரிஞ்சுக்கலாம், அந்த அளவுக்கு இருக்கும் ரெண்டுமே டிஃப்ரென்ஸு. அண்ட் நம்ம ஸ்டெஃபன் வுல்ஃபோட அவுட்லுக் சும்மா தரமாக இருக்குங்க, வேற லெவல். அந்த அந்த பார்ட் 1 வந்து ஸ்டெஃபன் வுல்ஃபை பார்த்தா நம்மளுக்கு பயமாகவே இருக்காது, யாராக இந்த கார்ட்டூன் கேரக்டர் மாதிரி தான் இருக்கும், ஓ இவனும் ஒரு வில்லன் ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீலாக இருக்கும். பட் இந்த ஸ்டெஃபன் வுல்ஃபை பார்த்தா நம்மளுக்கே ஒரு பயம் வருது, யாரா இவன் மிருகத்தனமாக இருக்கானே. அண்ட் அந்த ஆர்மர், அவர் உடம்புல இருக்க ஆர்மர் வேற லெவலில் இருக்குங்க. அண்ட் அந்த ஆக்ஸ்லேருந்து லைட்னிங்னா வருது பார்ட் 1, அது வரவே வராது. அண்ட் எதுவுமே இல்லை சுத்தமாக, அந்த அமேசான்ஸ் கூட நடக்கிற ஃபைட் எல்லாமே டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, வேறு புதுசாக பார்க்குற மாதிரியே இருக்குது எல்லா சீனுமே. கொஞ்சம் கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ், பட் அதுவே வேறு மாதிரி இருக்குது சத்தியமாக. எல்லாருமே மஸ்ட் வாட்ச் மூவின்னு நான் சொல்லுவேன், கண்டிப்பாக ஒரு தடவை, கண்டிப்பாக 4 hours தானேங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக பார்க்கலாம் அந்த படத்து மூவியை. ஃபஸ்ட் பார்ட் பார்க்குறதுக்கு ஒர்த்தே கிடையாது, செகண்ட் பார்ட் கிடையாது, அதே மூவி தான். பட் ஸ்னைடர் கட்டை நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பார்க்கலாம். ஜஸ்டிஸ் லீக்கில் வந்துட்டு நம்ம வண்டர் உமன், பேட்மேன் அண்ட் அக்வாமேன் இவங்க மூணு பேரையும் டம்மி பவா மாதிரி காமிச்சிருப்பாங்க, டம்மி பீஸாக காமிச்சிருப்பாங்க. சூப்பர்மேனுக்கு மட்டுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சூப்பர்மேன் அப்படி தான், சூப்பர்மேன் வந்து தான் காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்ம மைண்ட்லேயே ஃபிக்ஸ் ஆகிடும், அந்தளவுக்கு படம் போயிட்டுருக்கோம். பட் இந்த மூவியில் சூப்பர்மேனே தேவையில்லடா, இவங்களே பார்த்துப்பாங்க போல் அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீலில் போகுது. அந்தளவுக்கு டஃப் கொடுக்குறாங்க, அந்தளவுக்கு ஸ்க்ரீன் பிளே போயிட்டுருக்கு, வேற மாதிரி இருக்குது. இன்னும் மூணு போஸ்ட் கிரெடிட் சீன்லாம் இருக்குது. ஒன்று வந்துட்டு நானே ரிவீல் பண்ணிட்டேன், அது மேன்ஹாட்டனோடது தான். அது எல்லாருக்குமே தெரியும் ஆக்சுவலி, இந்த படத்தில் மேன்ஹாட்டன் வரப்போகிறாரு அப்படின்ட்டு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். பட் மேன்ஹாட்டனோட அவுட்லுக் நம்ம இது வரைக்கும் பார்க்கவே பார்க்காத ஒரு அவுட்லுக்காக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. முன்னாடி மேன்ஹாட்டன் பார்க்கும்போது பிளெயினாக தான் இருப்பார் பேர் பாடியோட, பட் இப்போ பார்க்கும்போது சும்மா அந்த காஸ்ட்யூம்லாம் டிசைன்லாம் வேறு லெவலில் இருக்குது, மேக்கப்லாம். ஸோ இது எந்த மாதிரியோட மேன்ஹாட்டன் எனக்கு ஒன்றுமே புரியல. பட் ஒரு பெரிய மன்னதோட வருத்தம் என்னென்னா, இதோட செகண்ட் பார்ட் வரவே வராதுங்கிறது தான். ஏன்னா வந்துட்டு நம்ம
இந்த ஸ்னைடர் வந்துட்டு நிறைய நிறைய பிளான் பண்ணி வச்சுருக்காருங்க. அடுத்த ஒரு ரெண்டு ஜஸ்டிஸ் மூவியோட ஜஸ்டிஸ் லீக்கோட மூவியோட பிளாட் மூவி பிளாட்டை வந்துட்டு அவர் ரெடியாக மைண்ட்லேயே வச்சுருந்துருக்காரு. அவர் எடுத்த விதத்துலேயே தெரியுது. ஏன்னா வந்துட்டு இந்த ஜோக்கர் ஜோக்கராக இருக்கட்டும், மேன்ஹட்டனாக இருக்கட்டும், நிறையா பேர் வந்துட்டு டெட் ஷாட்டாக இருக்கட்டும், எல்லாருமே வந்துட்டு கேமியோ மாதிரி வந்துட்டு போகிறாங்க. ஸோ அடுத்த மூவி எடுக்கிறதுக்கு கரெக்டாக பிளான் பண்ணியிருக்காரு. பட் தேவையில்லாமல் அவரோட க்ரியேட்டிவிட்டியை வந்துட்டு வேஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். இந்த ஸ்டோரி லைனை, இந்த பிளாட்டை வந்துட்டு இதுக்கு மேலே பெஸ்ட்டாக கொண்டு போக முடியும்னா கண்டிப்பாக கொண்டு போக முடியாதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வந்துட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குது படம் பார்க்கும்போது. 4 hours எப்படி போச்சுன்னே தெரிலங்க, சர்ருன்னு போச்சு. எப்படி ஒரு காமிக் ரீட் பண்ணால் நம்மளுக்கு என்ன, ஒரு புக்கு ரீட் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஃபீல் இருக்குமோ அதே மாதிரியான ஒரு ஃபீல். படம் லென்த்தாக இருக்கிறதுனால அதே மாதிரி ஸ்லோவாக மூவ் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே என்னென்ன என்னென்ன ஆகுது என்னென்ன ஆகுது அப்படி பார்த்து நம்ம வந்துட்டு ரொம்ப அப்சர்வ் அப்படியே நம்ம உள்வாங்கிக்கிறோம் அந்த படத்தையே, அந்த அளவுக்கு போகுது. பட் பார்ட் 1 பார்த்தோன்னா அப்படியே அது பதுக்கு போயிட்டு இருக்கோம், நம்ம படம் உட்காந்துருப்போம், ஓ அப்படியா இவன் தான் வில்லனா, ஓகே ஓகே சூப்பர் மேன் நான் திரும்பி இவரோட வந்துட்டார் ஓகே அப்படிங்கிற படம் பார்த்துட்டு இருக்கோம். பட் இப்படி கிடையாது, இது வந்துட்டு எமோஷ்னல் கலந்து இருக்கு, நம்ம அப்படியே கனெக்ட் ஆகிறோம் அந்த மூவி கூட, அந்த லெவலுக்கு அது இதுவாக இருக்குது. நிறைய டெலிட்டட் சீன்ஸ்லாம் இந்த மூவியில் காமிச்சிருக்காங்க. நம்ம ஸ்னைடர் எடுத்த டெலிட்டட் சீன்ஸ்லாம் வந்துட்டு அவ்வளோ வேற லெவலில் இருக்குது. இதை எதுக்கு டெலிட் பண்ணாங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. படத்தோட லென்ட்லனா இவங்க ஃபைட் சீனே டெலிட் பண்ணியிருக்கலாம் போல். இந்த சீன்லாம் அதை விட வேற லெவலில் இருக்குது. முக்கியமாக அந்த அம்பு வர சீனு அண்டு அந்த பேண்டியானில் விழுந்து எரியும் இல்லையா அந்த சீனு, அப்புறம் நிறைய சீன்ஸ் இருக்குது. அந்த கோவைக்குள்ளே போய் இவங்களை பார்க்கறது, டார்க் சைடை பார்க்கறது, அண்ட் டார்க் சைடை எதுக்குங்க கட் பண்ணாங்க? டார்க் சைடை ஒரு இதுக்கு கூட காமிக்கவே இல்லை, எனக்கு ஏன்னு சுத்தமாக புரியல. பட் இந்த படத்தில் வேறு லெவலில் டார்க் சைடு காமிச்சிருக்கேன். அவருக்கான ஹைப்பை வந்துட்டு வேறு லெவல். ஆஹா, ஸ்டெப்பன் உல்ஃபியே இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ வந்து இது பண்ணுறாங்களே, பெருசாக காமிக்கிறாங்களே, அப்போ டார்க் சைடு எந்த அளவுக்கு இருப்பார், அந்த அப்போக்கலிப்ஸ் பிளானட் வந்துட்டு இந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இமேஜினே பண்ணி பார்க்க முடியல. அந்த அளவுக்கு நம்ம மார்வல் வந்துட்டு தானோஸ் அப்படிங்கிற ஒரு ஆள் வந்துட்டு எந்த அளவுக்கு இமேஜின், அங்கங்கே கேமியோ கொடுத்து அங்கங்கே ஒரு ஒரு சீன் ரெண்டு சீன் படத்தோட கிளைமேக்ஸ்லலாம் காமிச்சு எந்த அளவுக்கு பில்டப் கொடுத்தாங்களோ அதே அளவுக்கு தான் இந்த இதுலேயும் பண்ணியிருக்காங்க. பட் டிஃப்ரெண்ட் வேல. இதை எதுக்கு டெலீட் பண்ணாங்க, எதுக்கு டார்க் சைடை ஒரு சீனில் கூட காமிக்கவே இல்லைன்னு எனக்கு சுத்தமாக புரியல. அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில் கூட வந்துட்டு டார்க் சைட் தான் ஒரிஜினலாக இருந்திருப்பார் அந்த இடத்துல, பட் அதை வந்து ஸ்டெஃபன் உல்ஃபாக மாற்றிருப்பார். பட் எதுக்குன்னு எனக்கு சுத்தமாக புரியலைங்க. இந்த மூவியில் வேற லெவலில் டார்க் சைட்டை காமிச்சிருக்காங்க. அண்ட் அந்த கிளைமேக்ஸ் போர்ஷன்லாம் வந்துட்டு அந்த அப்போக்லிப்ஸ் பிளானெட்லேருந்து அவர் பார்க்குறதெல்லாம் வந்துட்டு, அந்த நான் ஸ்பாய்லர் சொல்லிடுவேன் பட் கொஞ்சம் இதுவாக இருக்குது, சொல்லக்கூடாதுங்கிற ஒரு வெளியில் இருக்கேன். கிளைமேக்ஸ் போர்ஷன்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்குது. அதே மாதிரியான ஒரு ஃபைட் சீன்ஸாக நீங்கள் பார்ப்பீங்க இந்த படத்துலையும், பட் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்பிக்கை இந்த படத்தை பார்க்கலாம், எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், புது எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு. இந்த படத்தை நம்ம பார்த்துட்டோங்கிற ஒரு சின்ன ஃபீல் கூட வராது, அந்த அளவுக்கு வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. ஜாக் ஸ்னைடர் அந்த மனுஷன் இந்த படத்துக்கு மொத்த உழைப்பையும் போட்டு வர லெவலில் பண்ணியிருக்காங்க. இதை அப்படியே கொண்டு போய் குப்பைத்தொட்டியில் போட்டு வேஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன். இதை சும்மா ஒரு 4 hours எவ்வளோ லென்த்தான மூவி, இவ்வளோ லென்த்தான மூவி நான் இதை போய் பார்த்ததே கிடையாது பிறந்ததுலேருந்து. அவ்வளோ பெரிய ஒரு மூவியே நான் வந்துட்டு ஒன் ஷாட்டில் உட்காந்து பார்த்து முடிக்கிறேன்னா அது எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு சொல்லுங்கள். பட் அண்ட் அதே படத்தை வந்துட்டு ஒரு 2 hours மூவியாக சுருக்கி, ஒரு 3 hours மூவியாக சுருக்கி நம்மளுக்கு கொடுத்தாங்கன்னா, ஒரு என் கேம் மாதிரி, ஒரு இன்ஃபினிட்டி வார் மாதிரி ஒரு மூவியாக நம்மளுக்கு கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் எப்படி இருக்கும்னு நினச்சி பார்த்தாலே வேறு லெவலில் இருக்குது. இன்னும் வந்துட்டு கிறிஸ்பாக இன்னும் வேறு லெவலில் இருந்திருக்கும். பட் ஆக்சுவலாக இது சீரீஸாக கொடுக்கலாம் தான் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணாங்க. பட் வேணாம், நம்ம ஜாக்சனர் வந்துட்டு ஒரு ஒன் ஷாட் மூவியாக பார்த்து முடிக்கிட்டோம், சீரீஸில் சீரியஸாக கொடுத்தா அந்த இது இருக்காது. நிஜமாகவே இந்த மாதிரி மூவி வந்து கண்டினியூஸாக அப்படியே போய்கிட்டே இருக்குது. இதை வந்துட்டு ஒரு சீரியஸாக பார்த்தா அவ்வளோ நல்லா இருக்குமான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வந்துட்டு இது வந்துட்டு கண்டினியூஸாக அப்படியே பார்த்துட்டே இருந்தால் தான் இதோட எஃபெக்டிவ் இதோட இது தெரியும் நம்மளுக்கு. இப்போ நம்ம வாண்டா விஷன் பார்த்த மாதிரி வந்துட்டு இது ஒரு வாரத்துக்கு ஒரு எபிசோடு அப்படின்லாம் கொடுக்க ஆரம்பித்தாங்கன்னா இதோட கிரிப்னஸ் இருக்காது, இவ்வளோ ஹைப் அவ்வளோ இருக்காது, இவ்வளோ யாரும் பேசியிருக்க மாட்டாங்க இந்த படத்தை பற்றி. பட் ஒன் ஷாட் 4 hours மூவியாக ரிலீஸ் பண்ணாலும் சும்மா தரமாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லுவேன். இது ஆக்சுவலி கட் பண்ணது வந்துட்டு 5 hours, 5 hours ரொம்பவே லாங்காக இருக்குங்கிறதுனால அதுலேயும் கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி நம்மளுக்கு 4 hours கொடுத்துருக்காங்க ஷார்ட்டாக. வேறு லெவலில் இருக்குது சத்தியமாக. டிசி ஃபேன்ஸ்லாம் இப்போ கையிலே பிடிக்க முடியாது. மார்வல் ஃபேன் நான் வந்துட்டு ஜெனியூனான ஒரு மார்வல் ஃபேன். எனக்கு டிசி வந்துட்டு அவ்வளோவா, எனக்கு காமிக்ஸ் அவ்வளோவா தெரியாது அண்ட் நான் அதை பற்றி அவ்வளோவா பேசிக்கவும் மாட்டேன் இது வரைக்கும் சேனல்ஸில். பட் எனக்கே இப்படி இருக்குன்னா, பட் டிசி ஃபேன்ஸ்லாம் வந்துட்டு இப்படியே அப்படியே உறைஞ்சி போய் உட்காந்துருப்பானுங்க படத்தை பார்த்துட்டு, அந்தளவுக்கு இருக்குது.
நான் விட்டால் இதே மாதிரி பேசிக்கிட்டே இருப்பேன், வீடியோலேருந்து ரொம்ப அதிகமாகிடும். ஸோ இதோட நம்ம ரிவ்யூ முடிச்சுக்கலாம். அண்ட் இதோட பாட் போய் பாட்டாக எந்த அளவுக்கு சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க, எந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்கன்னு நான் வந்துட்டு கண்டினியூஸாக இதை பற்றி நான் வீடியோ போட்டுகிட்டே இருக்கேன். இந்த வீடியோ நல்லா வியூஸ் போச்சு, லைக்ஸ் போச்சுன்னா நான் கண்டிப்பாக போட்டுகிட்டே இருக்குமே. ஓகேவா? ஓகே, நான் நெக்ஸ்ட் உங்களுக்கு நல்ல வீடியோவில் பார்க்குறேன், அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். டடா, பை பை, சி யூ.